மக்களவையில் அத்துமீறிய இருவரையும் பரிந்துரை செய்தது மைசூர் எம்பி என தகவல் கிடைக்கப்பெற்றது கூடாது. தற்போது மக்களவையில் நடைபெற்ற இந்த சம்பவத்திற்கு தீவிரவாதத்துடன் தொடர்பு இல்லை என்று காவல்துறை தரப்பிலும் அண்மை செய்திகள் கூறுகின்றன. அத்துமீறியவர்கள் யார் என்பது குறித்து காவல்துறையில் விசாரித்து வரும் வேளையில் மக்களவையில் அத்துமீறிய இருவரையும் பரிந்துரை செய்தது மைசூர் எம்பி என தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. தற்போது மக்களவையில் நடைபெற்ற சம்பவத்திற்கு தீவிரவாதத்துடன் தொடர்பு இல்லை என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்களுக்கு பாஸ் வாங்கி கொடுத்தது மைசூர் எம்பி என்றும் அண்மை செய்திகள் கூறுகின்றன. அவர்கள் உள்ளே நுழைவதற்கான அனுமதியை வாங்கி கொடுத்தது மைசூரைச் சேர்ந்த எம்பி என்றும் தற்போது மக்களவையில் நடைபெற்ற நிகழ்விற்கு தீவிரவாதத்துடன் தொடர்பு இல்லை என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன. மக்களவைக்குள் இருவர் அத்துமீறி நுழைந்து அச்சுறுத்த முயற்சித்தது ஏன் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. குறிப்பாக எதிர்க்கட்சி எம்பிக்கள் இந்த நிகழ்விற்கு கடும் கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கிறார்கள். இருவரும் மக்களவைக்குள் நுழைந்தது எப்படி என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அத்துமீறிய இருவரும் எந்த அடிப்படையில் மக்களவைக்குள் நுழைந்தனர் என்றும் வாஜுக்குலை உமிழும் பொருட்களை மர்மநபர்கள் வீசியது பல எம்பிக்கள் தப்பி ஓடிய அண்மை காட்சியையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மர்மநபர்கள் வீசிய பொருட்களில் இருந்து மஞ்சள் வண்ண புகை வெளியேறியது என்றும் குறிப்பாக கண் எரிச்சல் போன்ற இயற்கை நிகழ்வுகள் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. மக்களவையில் அத்துமீறிய இருவரையும் விசாரிக்க தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் தற்போது வருகை தந்திருக்கிறார்கள். மக்களவையில் அத்துமீறிய இருவரையும் விசாரிக்க தீவிரவாத தடுப்பு பிரிவு காவல்துறையினர் தற்போது வருகை புரிந்திருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தினுடைய நினைவு நாளின் போது மக்களவையில் இருவர் அத்துமீறிய இந்த மிகப்பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் குறிப்பாக எதிர்க்கட்சி எம்பிக்கள் தங்களுடைய கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கிறார்கள். மக்களவைக்குள் வீசப்பட்ட பொருளில் இருந்து நெடியுடன் கூடிய புகை வந்ததாகவும் எம்பிக்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள்.